அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசிட்டீங்க. அதாவது இந்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரை மற்றும் மன்னார் மலைகுடா பகுதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் இரவு நேரங்களில் நீல நிறமாகவும் பகல் நேரங்களில் பச்சை நிறமாகவும் தெரியுதுன்னு ஒரு பெரிய பீதி இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து கடலில் வர பாறைகள் மற்றும் கடலில் வர பாசிகள் எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் வனத்துறை வந்து அதை தடை செஞ்ச காரணத்தினால இப்போ வந்து பாசிகள் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற அந்த பாசிகள் எல்லாமே செத்து கரை ஒதுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கரை ஒதுங்குற காரணத்தினால தான் நம்மளோட கடற்கரை எல்லாமே பசுமையாக இருக்குது. அந்த பச்சை பசையில்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது விஷத்தன்மை வாய்ந்ததா அப்படிங்கிற நிறைய பயத்துலையும் குழப்பத்துலையும் இருக்காங்க. அப்படி எதுவும் விஷத்தன்மை கிடையாது அப்படிங்கிற நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் திடீர் திருப்பமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன மீன்கள் செத்து கரை ஒதுங்கியிருக்கு. அப்படி இருக்க கீழக்கரை கடற்கரை தான் நம்ம ஒரு சூட் எடுத்துகிட்டு இருக்கோம். சம்பவத்தில் வந்து மீன் கரை ஒதுங்கின இதை வந்து நம்முடைய சுகாதார ஆணையர் நம்மளுடைய பூபதி சார் கிட்ட தான் இதை பற்றி கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். என்னோடய பேர் வந்து பூபதி. ஓகே. நகராட்சியுடைய சுகாதார ஆய்வாளர் வந்து காலையில் இந்த மீன்லாம் வந்து கடற்கரையில் செத்துவதுங்கிறதா வந்து தகவல் சொன்னாங்க வந்து. ஓகே சார். அது விஷயமா நேரடியாக நாங்கள் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு களத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் களத்துக்கு வந்து களத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஓ சார், தாசில்தார் சார், நம்ம நகரில் முக்கியமானவங்களாம் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அதன்போல் நாங்கள் ஒன்று நேரடியாக வந்து இந்த கடற்கரைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஓகே சார். இப்போ அந்த மீன்கள்லாம் செத்துக்கிற நாங்களும் பார்த்துட்டோம். ஓகே. நம்ம நகராட்சி வாங்கினது மூலமாக வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கேன். இப்போ வந்து சுத்தம் பண்ணுறதுக்கான துரித நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணது யார் சார்? கீழக்கிளை தன்னார்வலர் தான் கால் பண்ணியிருந்தாங்களா? தன்னால கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி கான்டாக்ட் பண்ண உடனே வந்துட்டீங்க. நம்மளோட தாசில்தார் ஆர்டி எல்லாருமே வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சுகாதார வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அந்த இறந்த மீன்களை எல்லாம் எடுத்து எங்கே சார் டிஸ்போஸ் பண்ணிடுவீங்களா? நம்ம இறந்த மீன்களை நம்ம கம்போஸ்டர் புதுசாக இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் நம்ம வந்து புதைச்சிருவோம். அங்கே கொண்டு புதைச்சிருவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த இங்கே இருக்கப்பட்ட அசுத்தங்கள் எல்லாமே நீக்கப்பட்டுரும். நிச்சயமாக. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி. வணக்கம் சார். அதாவது நம்முடைய கீழக்கரை நகராட்சி வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு 11:30 to 11:00 தான் அந்த நியூஸ் வந்திருக்கும். அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எல்லா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுமே நம்ம கடற்கரைக்கு விருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே இல்லாமல் அவங்களுடைய அந்த சுகாதார வேலையை ரொம்ப துரிதமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் பண்ணுற வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கடற்கரை சுத்தமான கடற்கரையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்த அதிகாரிகள் அவர்களுக்கும், இந்த புகழல் தெரிஞ்ச தன்னார்வல் அவர்களுக்கும், கௌதம் ஜிவி யூடியூப் சலமாகவும், கமிதாசின் காக்கா கீழக்கர் டைம்ஸ் ஆபாவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன். நம்ம காக்கா கிட்ட தான் அதை பற்றி கேட்க போகிறோம். காக்கா வணக்கம். அக்கா பேர் காக்கா? சிக்கந்தர். சிக்கந்தர் காக்கா, இப்போ நம்ம கடற்கரையில் வந்து இந்த மாதிரி இருக்குங்க அக்கா, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குன்னா மீன் கரை ஒதுங்கியிருக்கு. அது எதனால் ஒதுங்கியிருக்குன்னு அப்போ தெரியல. இப்போவும் எனக்கு அது வந்து ஒரு இதாகவே இருக்குது, டவுட்டாகவே இருக்குது. டவுட்டாகவே இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திருப்பி இப்போ நடந்திருக்கு. அப்போ வந்து இந்த பாசிகள் எல்லாமே பச்சை கலரில் வந்ததுலாம் நடந்துச்சா? இது அடிக்கடி இந்த பாசிகள் அந்த கடல் அலிகள் அந்த பாசி அந்த பாறையிலேருந்து வர்த்தம் செய்யும் அந்த மாதிரி இதுங்களாம் வரும். அந்த மாதிரி இவ்வளவு மீன்கள் வந்து இது ஃபஸ்ட்டு தடவையாக இருக்குது. இவ்வளோ மீன்கள் நம்ம பாசிகள் கரை ஒதுங்கிறது, கடல் கரை மாறதுலாம் ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம். மீன் இறந்து ஒதுங்கிறது இதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை பார்க்குறேன். சரி அக்கா, இதனால் சுகாதார கேடு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்க? எதுவும் கடற்கரையில் ஒரு இல்லை ஸ்மெல் எதுவும் அடிக்கிற மாதிரி? இந்த பாசியுடைய ஸ்மெல்லு தான் அந்த அங்கே வரைக்கும் அடிக்கும், அந்த தேட்டர் வரைக்கும் அடிக்குது. அங்கே வந்து வர, அதாவது நம்ம தேட்டர் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த பாசி கடலுடைய அந்த ஸ்மெல் வருது. இது எப்படி அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காலப்போக்கில் மாறிடுமா? மாறிடும். கண்டிப்பாக அதை மாறிடும். சில ஒரு இதுகள் மாற்றங்களில் வரும்போது இந்த மாதிரி ஆகும். கடல் மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அக்கா, தகவலுக்கு ரொம்ப நன்றி அக்கா. நன்றி. இப்போ நம்ம கடற்கரைய வேடிக்கை பார்க்க வந்த தம்பி கிட்ட தான் அடுத்த நேர்காணல். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க? நன்றி.